Hai makhluk, welcome to the channel KB Dagis. கோயில்பட்டியில ரொம்ப ஃபேமஸான ஒரு சூப் ஸ்டாலுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம பழைய நகராட்சி இருக்கு இல்லையா, நம்ம ஜிஹெச்சி இறக்கம், அந்த இறக்கத்துலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணன் கடையில் வந்து எப்பயுமே வந்து ரஷ்ஷாக இருக்கும். நான் வந்து ஏற்கனவே சாப்பிட்ருக்கேன், என்னோட குடல் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். இன்னைக்கு நம்ம டீம்மேட்ஸோட வந்து நம்ம சாப்பிட வேண்டியதாக வந்திருக்கோம். வாங்க இன்னைக்கு எல்லாத்தையும் ஒரு புடி பிடிச்சிடலாம். என்ன சொல்லுங்கண்ணா, வெல்கம் டு கேபி டாக்கீஸ் ப்ளாக். வாங்க போகலாம், அவ்வளோதான். நம்ம கடையில என்னென்ன ஸ்பெஷல்னா குடல் சுடல் இருக்கு, சூப்பு குடல் வந்து சூப். டைமிங் டைமிங் வந்து சாயந்தரம் 5:30 டு நைட் 9 வரைக்கும். சரி ஓகே. குடல் வந்து 60 ரூபா போடுறேன், சுடல் 25 ரூபா, சூப் 25 ரூபா, மெத்தப்பொருள் வந்து 30 ரூபா போடுறேன். சூப்பர். ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம், டீமோட சாப்பிட்டுப்பா ஆர்டர் பண்ணிட்டேன், குடல் நான் ஆர்டர் போட்டேன். குடல் வந்து நான் ஏற்கனவே இங்கே சாப்பிட்ருக்கேன், நல்லா இருக்கும். அதனால் நான் குடல் வந்து என்னோட ஃபேவரட், அதனால் நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டேன். இங்கே எடுத்து வாயில் வச்சுலாம் பார்த்தேங்க. இல்லை நான் எதுவுமே இதில் டேஸ்ட் பண்ணதில்ல, அது சூப்பு மட்டும் தான் குடிச்சிருக்கேன். சுண்டல் வருது, சுண்டல் சாப்பிடணும். இது நான் பீஃப் கடை, பீஃப் அவன் சாப்பிட மாட்டான். அது சுண்டல் தான், பீஃப் கிடையாது, இது சுண்டல்ரா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குடல், நான் சுண்டல் சூப்பராக இருக்கு. ரெண்டு குடக்குள்ள வாங்கி சாப்பிடலாம், அவ்வளோ ஸ்பைஸியாக இருக்கு, மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகி சூப்பராக இருக்கு ஃப்ளேவர். ஏமாங்க நான் ஒன்று சொல்கிறேன், சுண்டல் வந்து சூப்பராக இருக்கு, ஆனியன்லாம் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி போட்டு சுண்டல். ஆமாம், சுண்டலில் வந்து இந்த சூப் ஊற்றிருக்காங்க, அதனால் இந்த மசாலா சூப் எல்லாமே சேர்த்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணலப்பா அந்த வாரேன். நெக்ஸ்ட்டு வந்து ரத்தம், ரத்தத்தில் வந்து அந்த பெப்பர் ஸ்மெல் வந்து அப்படி அடிக்குது, சூப்பராக இருக்கு. ஹியூமர் ஹியூமர் வந்து செட் ஆகல, விட்டுருங்க. ஸோ அடுத்து வந்து சூப்பு, சூப்பு வந்து நம்ம சளிகளி பிடிச்சது அப்படின்னா, நீங்கள் வந்து பிடிச்சிங்க அப்படின்னா நல்ல சளியில் அப்படி இறங்கிடும். சூட சூடாக இருக்குது, சூப்பு சூப்பராக இருக்குது, காரம் ரொம்ப நல்ல நார்மலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஊற்றி சாப்பிட்றது சூடே இருக்கு. இது வந்து பீஸ் போட்டிருக்காங்க, ஸோ மட்டன் பீஸ் வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வேணும் சாப்பிடலாம், இதில் ஊற்றி நம்ம குடிச்சிக்கலாம். எலும்பு பல்லுக்கு நல்லது, கடி சாப்பிடுவேன். இதில் ஊற்றி சாப்பிடணும்னா கொஞ்சம் சூடு கொஞ்சம் கம்மியாகுது. அந்த கடையில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வந்து ஒன் டைம் வந்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாகவே எல்லாமே சூப்பராக இருக்கும், ரத்தம் குடல் சூப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ஒன் டைம் சாப்பிட்டு பாருங்கள். தம்பி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் தான் எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணேன், நல்லா இருக்கு. எப்படி நல்லா இருந்துச்சா? எலும்பு ஒரு பீஸ் இருக்குங்க, சரியான எலும்பாக இருக்கு. Hi.
சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த நகராட்சி பக்கத்தில் உள்ள சூப் கடையில் நம்ம வந்து கிட்டத்தட்ட சூப்பு, குடல், ரத்தம், சுண்டல் இந்த நாலு ஐட்டம் வந்து சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா சரியான க்ரௌடு கடையில், அன்னங்கடையில் வந்து எப்பயுமே வந்து கூட்டம், இந்த அளவுக்கு கூட்டம் இதை விட அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கு நினைக்கிறேன். நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வாரம் ரத்தம் கடையாக போச்சு, அதனால் க்ரௌடு வந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் கோயில்பட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இந்த கடையில் முக்கியமாக அந்த ரோடு விரிவாக்க மாட்டேங்கிற கொஞ்சம் மேலே இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் இறக்கி கீழே வச்சுருக்கிறாங்க. ஸோ கோயில்பட்டி மக்கள் கண்டிப்பாக வந்து இந்த நகராட்சி, பழைய நகராட்சி பக்கத்தில் இருக்கிற சூப் கடையில் வந்து எல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த கடைக்கு போய் நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாகி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி, வாங்க சந்தோஷமாக. Pa 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 p